எப்படி இருந்துச்சு கோவா ட்ரிப் just we have returned from goa goa trip was english very nice very nice wonderful english வருது wonderful ஹலோ வெல்கம் பேக். ரொம்ப நாள் பொறுத்து நம்ம கிச்சன்ல இருந்து வ்ளாக் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்மளோட எங்களோட ஆனிவர்சரிக்கு நிறைய நிறைய பிளெஸிங்ஸ் ஸ்வீட் விஷஸ் வாழ்த்துகள் நீங்கள் அவ்வளோ நமக்கு கொடுத்துருந்தீங்க. நான் வந்து இன்னும் கமெண்ட்டுக்கு ரிப்ளையே பண்ணாமல் இருக்கேன். ஸோ ரொம்ப சீக்கிரமே எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா அம்மா அப்பா ஜாலியாக கோவா சில் பண்ணிவிட்டு சுற்றிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அம்மா அப்பா தம்பி ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபோட அம்மா, அப்புறம் தம்பி ஒய்ஃபோட தங்கச்சி, அப்புறம் அவங்க அம்மா. ஓகே, ஸோ சம்பந்தீஸ், அப்புறம் சிஸ்டர்ஸ், சிஸ்டர்லாவோட சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பெரிய கேங் வந்து போயிருக்காங்க. என் தம்பியோட ஃபாதர் இன்லா ஏன் வர முடியலனாக்கா அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குது, பெட் டாக், நல்லா பெரிய நல்லா ஒரு க்யூட்டாக பெரிய டாகு. ஸோ யாருன்னா ஒருத்தர் கூட இருக்கவே இருக்கணும், அதனால் அப்பா வந்து கூட வீட்டில் இருக்கார். ஓகே, ஸோ இவங்க வந்து நல்லா ஜாலியாக கார்லேயே போயிட்டாங்க, வண்டியிலேயே போயிட்டாங்க கோவா. ஒரு கோவா ட்ரிப் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு லாங் ட்ரிப். பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ரெண்டு மூணு நல்ல பெரிய பெரிய கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு, குக்கிய சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, அப்புறம் என்ன இதோ பறக்குதுங்க கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கேருந்து எல்லாம் புக் பண்ணிவிட்டு எல்லாம் பிளான்டு ஒரு டூர், இது ஆர்கனைஸ்டு டூர் எல்லாம் தம்பி தான் பிளான் பண்ணான். அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு கார்வார், கோகர்ணா, இந்த முருதேஸ்வர டெம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கார்வார், கோகர்ணா கார்வார்லேருந்து கோவா பக்கம். ஸோ அங்கே போயிட்டு கோவாவில் ஒரு நாலு அஞ்சு நாள் ஸ்டே. ஸோ அங்கேருந்து மறுபடியும் காரில் இப்போ திரும்பி வந்துட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஈஸெல்லாம் என்னது இது. ஸோ திரும்பி வரும்போது ஆன் த வே வந்து நேற்றே கோவா நைட்டு ஈவினிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வர வழியில் வந்து பெல்காமா தார்வாடா தாவணகிரி ஏதோ ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணியிருக்காங்க, பெல்காம்னு நினைக்கிறேன். அங்கே ஹால்ட் பண்ணிட்டு வர வழியில் தாவணகிரினா பென்னே தோசாக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா. ஸோ பென்னே தோசை அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ரீச் ஆகியிருக்காங்க பெங்களூர். ஸோ தம்பி ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக ட்ராப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ தம்பி வந்து அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவன் நைட் இங்கே தான் தங்குவான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்காக நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஒரு 8:30 மணி ஆகிடும் சொல்லியிருக்காங்க. இப்போ மணி என்ன, மணி வந்து பாருங்க, மணி வந்து 8:45. ஸோ நான் வந்து சப்பாத்தி தான் பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா உங்கள் வீட்டு சாப்பாடுக்கு ரொம்ப, ஏன்னா நல்லா சாப்பாடு தான் கோவால எல்லாம் சுற்றி, பட் என்னெல்லாம் இருந்தாலும் வீட்டோட கம்ஃபர்ட் ஃபுட். நான் இப்போ சப்பாத்தி போட போகிறேன், மிக்ஸ்டு வெஜ் நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா மிக்ஸ்டு வெஜ்ஜு. மிக்ஸ்டு வெஜ்ஜுனாக்கா இது நம்ம பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன், ரெண்டு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் இருக்குது. ஸோ இத்தனை மிக்ஸ்டு வெஜ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற பிளானே இல்லை, அதனால் வந்து கேமராவும் நான் சார்ஜரை போட்டுக்கல. பட் இப்போ சரி நம்ம இதை எடுப்போமே. இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிய விட்டுட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, இது பிளேன் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான். இவ்வளவே ஐட்டம்ஸ் தான். நம்ம காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுக்கான மசாலா என்னன்னாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலே நாலு பெப்பர், ஓகே, மிளகு, சீரகம், அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் தூக்களாக தனியா, மல்லி, ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்கு ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு, ஓகே, சாரி ஒரே ஒரு கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை, அவ்வளோதான். இவ்வளோ அப்புறம் சோம்பு, ஓகேங்களா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு நல்லா இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இதில் வந்து நான் மதியானம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ரைஸ் வச்சுருந்தேன், கொஞ்சம் இருக்குது, கேபேஜ் வந்து பிளேனாக அப்படியே கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேறு ஒன்றுமே இல்லை, கடுகு தாளித்து பண்ணியிருக்கேன், உப்பு அவ்வளோதான், மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கல. இது வந்து மசூர் தால், மைசூர் பருப்பு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து பிளேனாக பாருங்கள் போட்டிருக்கேன், இந்த தாளிச்சிருக்கேன். ஸோ இதுவும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சப்பாத்தியோட
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் இருக்குது. நான் போனேன்னா இந்த முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் இந்த கேபேஜ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். செம்மையாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸாட்டிக் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ அது ஆறு எரிச்சு அது மிக்சியில் போட்டு ஒரு சுத்து பவுடர் அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இறக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா ஓகே. இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக நான் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்கு. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாளிக்கும் போது வெங்காயத்தோடு சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா அருமையான ஃப்ளேவரில் கமகமன்னு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா. இதுலேயே வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, இது கூடிய வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிளெயின் சில்லி பவுடர் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க வேணாம். இதுலேயே பெப்பரும் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுல்கா பராட்டா சப்பாத்தியோடு எவ்வளோ டேஸ்டியாக இருக்கோ அவ்வளோவே டேஸ்டி இது வந்து பிளெயின் சாம்பார் ரைஸ் தால் ரைஸோடையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் சேர்த்துட்டேன். அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி இது ஆப்ஷனல் தான். இது என்னோடய டச்சு, நீங்கள் என்னோடய சமையல் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா இதை கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன். அதாவது சர்க்கரை இல்லை வெள்ளம் தூள் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், பட் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் காட்டும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக தான் சேர்த்துக்கணும். ஆஹாஹா, கலர் பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நார்த் இண்டியன் ஸ்டைலில் விண்டர் ஸ்பெஷல் மிக்ஸ்டு வெஜ் சப்ஸி ரெடி ஆகி போச்சு. நீங்கள் நிறைய வாட்டி இந்த மாதிரி நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு காட்டும் போது அக்கா இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது கூட முக்கியமான காரணம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் சில டைமில் காய்கறி மிச்சம் ஆகிடும், ஒரு காய் வேறு கேரட்டு 4 பீன்ஸு அப்படின்னு நமக்கு மிச்சம் இருக்கும் போது இது பெஸ்ட்டு பண்ணிடுறது. ஓகே, நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குது. காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டோன்னு ஆகி போச்சு மிக்ஸ்டு வெஜ். என்னை விட்டால் அப்படியே காலி பண்ணிடுவேன். ஃப்ரெஷ்ஷு காய்கறி இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு நம்ம வீட்டில், எல்லா இடத்தையும் சமைச்சாச்சு. அந்த பீன்ஸு நல்லா ஜூஸியாக க்ரன்ச்சியாக இருக்கணும், நல்லா இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. லவ்லி மசா ஆகையா. நெக்ஸ்ட் வெஜ் என்னாவே சாம்பார் இருக்கட்டும், மிக்ஸ்ட் வெஜ் சாம்பார் இருக்கட்டும், கிச்சடி இருக்கட்டும், புலாவ் பிரியாணி வகை இருக்கட்டும், குருமா இருக்கட்டும், கூட்டாஞ்சோறு இருக்கட்டும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் அதில் சேர்ந்து கலந்து அந்த மேஜிக் க்ரியேட் ஆகுது பாருங்கள், பியூட்டிஃபுல். ஸோ கொஞ்சம் நிறைய மாவு பிசையணும் இல்லைங்களா, எல்லாருக்குமே மாவு வேணும்னு சொல்லிட்டு இந்த பீட்டரை வச்சு நான் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா சாஃப்டாக வரும், நிறைய குவான்டிட்டி நம்ம நிமிஷத்தில் பிசைஞ்சிடலாம். ஸோ இதோட வீடியோ பீட்டர் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் நம்ம கேக் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, இதை வச்சு நம்ம எப்படி மாவு பிசையிறது நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். கொஞ்சம் மாதிரி தான் கையில் பிசைஞ்சிருவேன், அது நமக்கு எக்ஸசைஸ் தானே. கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டி சேர்ந்து பிசையணும்னா இதுதான் பெஸ்ட்டு. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேக் பீட்டர் வந்து அந்த கேக் பீட்டர் என்று, அதாவது கேக் பீட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வாங்கி வச்சுருப்போம். கேக் நம்ம எப்பயாவது தான் பீட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் மாவு பேசுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வந்து நான் இதுலேயே நல்லா சேர்ந்து வர மாதிரி டெக்ஸ்சர் எனக்கு அதை யூஸ் பண்ண எவ்வளோ தண்ணியை ஊற்றணும் நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ சேர்ந்து வர மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர் கொண்டு வந்துடுவேன். லாஸ்ட்டில் கை வச்சு நல்லா உருட்டி நான் சைடில் வச்சிருவேன், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஃபிலிப்ஸ். இது வாங்கி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிருக்கும். ஸோ ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நாள் வாட்டி கூட ரிப்பேர் எல்லாம் வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதில் மாஃபி ரீசர்ஸ் கூட இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரெண்டு இடத்துல இது வேணால் வாங்கிக்கலாம். இன்னும் பஜாஜ் அப்படி இப்படின்னு இருக்குது, அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பட் இது வந்து நான் சாலிடாக சொல்லுவேன், நான் யூஸ் பண்ணுறது வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து மாஃபி ரீசர்ஸ் நீங்கள் கண்ணு மூடிட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு சொத்து அழுத்தி பிசைஞ்சியாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட், என்ன மாதிரி சாஃப்ட். சப்பாத்தி எப்படி சாஃப்டாக நல்லா வராமல் இருக்கும். ஸோ நான் வந்து எண்ணெய் ஊற்றாம தான் பேசுகிறேன், எண்ணெய் ஊற்றியும் பேசிடலாம். ஜஸ்ட் இதில் உப்பு இது தண்ணி அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, மாவு ரெடி. லைட்டாக மேலே எண்ணெய் மட்டும் தடவி விட்டுட்டு ரெஸ்ட் பண்ண விட்டுருலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. மினிமம் 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். நான் வந்து ஒரு அரை மணி, அதாவது அவங்க வர வரைக்கும் சப்பாத்தி போடுற டைம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மாவு வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்ம எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம சப்பாத்திக்கு. இது இப்படி இருக்கட்டும். பை சான்ஸ் நீங்கள் இது என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆஷிர்வாத் ஆட்டா.
ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் முட்டையை ரெடி பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு நிமிஷம் வேலை, ஜஸ்ட் மிக்சிங் தான். கேபேஜ் ரெடியாக இருக்குது, முட்டையோடு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அரைஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிப்பேன், பெப்பர் கொஞ்சம் போடுவேன். ஸோ இதில் அப்பாவை கேட்டால் ஒரே ஒரு சப்பாத்தி எனக்கு போதும்னாங்க, அம்மாவை கேட்டால் எனக்கும் ஒன்றே ஒன்று போதும்னாங்க. லேட்டாக டிஃபன்ஸ் இது லஞ்சு சாப்பிட்டாங்களோ, அப்புறம் வந்து தம்பி எனக்கு ரெண்டே ரெண்டு போதும்னா, சரி ஓகே எனக்கு வந்து சப்பாத்தி மாவு நாளைக்கு காலையில் டிஃபனுக்கும் ஆகிடும், இந்த மிக்ஸ்டு வெஜ் கூட ரோல் பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகிடும். வேறு நம்மக்கிட்ட இது இருக்குது, என்ன சொல்கிறது, மா ரைஸ் இருக்கவே இருக்குது, தயிர் சாதம் பாருங்க, மதியானம் ஃப்ரெஷ்ஷாக தயிர் சாதம் பண்ணது எதுவும் இருக்கு. அம்மா வேணா எதுவும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்க கோவால தயிர் சாதம் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக தயிர் சாதம் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பால் ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன், நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கு. வேற தால் இருக்கு. ஸோ எல்லாமே யாருக்கு எது வேணுமோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுப்போம். இங்கேயும் கொஞ்சம் தயிர் இருக்கு மிச்சம். நம்ம கேபேஜ் முட்டை பொடி மாஸ்க்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து கடுகெல்லாம் போட்டு தாளிக்கிறேன், ஏன்னா கேபேஜ் தான் கடுகு சீரகம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். இதில் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து வெங்காயம் தாள் இருக்குது இல்லைங்களா, இந்த சீசனில் நல்லா கிடைக்கும், அதுவே நீங்கள் போட்டு இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் அந்த ரெசிபி கூட இருக்கும், அருமையாக இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஒரு வாட்டி. ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், நிறைய பொரியக்கூடாது. நம்ம அடுத்தது முட்டையை சேர்த்துப்போம். முட்டை சேர்த்தாச்சு, கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் தூள், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு த பாயிண்ட் முட்டை டிஷ் இது. வெஜிடேபிள் முட்டை டிஷ். ஸோ நம்ம இப்போ கேபேஜ் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிச்சம் மீதி காய்கறி, வீட்டில் மிச்சம் மீதி இருந்துச்சு பீன்ஸ் பொரியல் கொஞ்சோண்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கர்லி ஃப்ளார் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இதோட எல்லாம் நல்லா செம்ம காம்பினேஷன். அதே மாதிரி நம்ம பேசின மாதிரி இந்த வெங்காயத்தாள் அதை நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், முட்டை நல்லா ரெடி ஆகி போச்சு, குக் ஆகி போச்சு. அந்த ரா ஸ்மெல் மெயின், அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். முட்டை பச்சையாக சேர்த்த உடனே நம்ம வந்து காய் சேர்த்துக்கூடாது, கேபேஜை சேர்த்துக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி டு ஈட். ஓகே, இப்போ நம்ம கேபேஜை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபோன் வந்துருச்சு, அம்மா தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஆன் த வே இருக்காங்களா. ஸோ இதுதான் நம்ம கேபேஜ் பாருங்கள், நல்லா அவ்வளோதான், இதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், கேபேஜ் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தியோட, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் இது வெங்காயம் இல்லாமல் கூட பண்ணலாம், ஏன்னா கேபேஜே உங்களுக்கு அந்த வெங்காயம் டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். கேபேஜ் மாஸ்கா விஹான் அவன் மாஸ்கிங்கன்னு தேடிட்டுருக்கான். ஸோ இது வந்து என்ன சொன்னேன், சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி இது உப்பு வந்து நான் முட்டைக்கு மட்டும்தான் சேர்த்துட்டேன், ஏன்னா கேபேஜில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. கேபேஜ் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஜஸ்ட்டு கடுகு சீரகம் அப்புறம் சோம்பு இந்த மூணே நாலு ஐட்டம் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். காஞ்ச மிளகா, சாரி காஞ்ச மிளகானே சொல்கிற பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்க பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான். அடுத்து ஆஃப் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதில் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், ஜஸ்ட்டு ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ சப்பாத்தியோடையும் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரூபத்துலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா சூடாக டேஸ்டி டேஸ்டி நம்ம டிஷ் தயார். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு, வேறு என்ன சாப்பிட வேண்டியது தான். ஓகே நான் ரெடி, சப்பாத்தி போட ரெடி, வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எல்லாம் சூடாக இருக்குது, வந்த உடனே சப்பாத்தி போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். எப்படி இருந்துச்சு கோவா ட்ரிப்? ஜஸ்ட் we have returned from goa. Goa trip was english very nice, very nice. வண்டர்ஃபுல், english வருது, வண்டர்ஃபுல், very wonderful. எத்தனை டெம்பிள் போனீங்க? டெம்பிள் அப்பனா மோனேஸ்வரா. மழை எல்லாம் எதுவும் இல்ல,
ஸோ நிறைய இடம் போயிருக்காங்க. நல்லா இப்போ ட்ரிப்பு ப்ளெசண்ட்டாக இருந்துச்சு, ஜேர்னி நல்லா இருந்துச்சு, சைட் சீயிங்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம். அது இல்லாமல் இது ஒரு மச்ச நீடட் ட்ரிப்பு, ஏன்னா 2 வருஷமாக எங்கேயுமே போகல, எங்கேயுமே போகல. நாங்கள் தான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம், இவங்க வந்து ஃபுல்லாக ஸ்டக்கப் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு மச்ச நீடட் பிரேக். ஆமாம், எல்லாம் பை ரோடு தான் கவர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். கோவாவில் இவங்க தங்கின ரூம், ரெசார்ட் ரூம் டூர் நான் போட்டிருக்கேன். அப்படியே எடிட் பண்ணாமல் அவங்க அனுப்பின வீடியோ மொபைல் எடுத்து அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அதை அப்படியே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா தாராளமாக கம்ஃபர்டபுள் ரூம்ஸ் 2, அதில் வந்து கிச்சனோட ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்கு, சிட்டிங் ஏரியா அப்படி இப்படியெல்லாம். ஸோ அப்பாவோடது வந்து இது 4வது ட்ரிப்பு போல், 3 வாட்டி ஏற்கனவே கோவா போயிட்டு வந்தாச்சு, பட் அது பல வருஷம் முன்னாடி. இப்போ புது எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு க்ரூஸ்லலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய போகாத விஷயம், பண்ணாத விஷயம், பேராகிளைடிங்கு, சேலிங் அதெல்லாம் வந்து சிஸ்டர்லாம் அவங்க சிஸ்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய பார்க்காத பீச்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் கோவா சவுத் கோவா ரெண்டுமே பார்த்துருக்காங்க. நிறைய சர்ச்சஸ் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, தூத் சாகர் ரொம்ப ஒரு விசேஷமான அழகான பியூட்டிஃபுல் பால் மாதிரியே இருக்கும், ஷூட்டிங்க்கு ஒரு விசேஷமான ஸ்பாட் அது. சென்னை எக்ஸ்பிரஸ் மாதிரி மூவிஸ்லலாம் அதை நம்ம பார்க்கலாம். பேர் தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ். ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அம்மா அப்பா இருக்கிற சில ஃபோட்டோஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை என்னன்னு காட்டுறேன், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அது வந்து தாவணகேரியில வந்து மசால் பூரி நான் கேட்டு வாங்கினேன். அது மண்டக்கி தாவணகேரை வெண்ணெய் தோசை, அதாவது வெண்ணெய் தோசை ரொம்ப ஃபேமஸ். அங்கே தாவணகேரையிலேருந்து சாப்பிடணும்னு சாப்பிட்டாங்க, டிஃபன் அங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாவணகேரை பேடா, தார்வாட்லேருந்து பேடா ரொம்ப ஃபேமஸ், அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ மண்டக்கி இது கூட வந்து பஜ்ஜி போட்டு தருவாங்க, பட் பஜ்ஜி நமக்கு கிடைக்கல, ஏன்னா அது ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. இது வந்து பொரி தானே? ஆமாம், பொரி பொரி தான். இது வந்து அப்படியே காரப்பொரி மாதிரி மிக்சர் பொரி. இது எதுக்கு 4 பேக்கெட் வாங்கினீங்க? பசங்க சாப்பிட கூட பேக்கெட் ஓபன் பண்ணு. ஸோ அந்த மண்டைக்கு பஜ்ஜி கூட வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த பொரி சைடில் கொடுப்பாங்க. ஸோ பஜ்ஜி போடல, அதனால பொரி மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அது வந்து அப்படியே டப்பாவில் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து தார்வாட்லேருந்து வாங்கினா தார்வாட் பீடா.
இது வந்து எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்குது பெங்களூர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல பட் இது வந்து ஒரிஜினல் தார்வாட்ல இருந்து ஒத்தென்டிக் தார்வாட் பீடா இது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே இதுதான் மெயின் மேட்டர் இது வந்து நான் தான் என் அப்பாவை வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்வீட் இருக்குன்னு கூட தெரியாது பெபிங்கா இது வந்து ரொம்பவே ஒத்தென்டிக் கோவால டெலிகசி ஆஃப் கோவா பாருங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு 4 hours or 6 hours இது வந்து ரொம்ப ஸ்லோ குக் புட்டிங் இது ஒன்று கோகோனட் மில்க்ல கோகோனட் மில்க்ல செய்கிற ஒரு புட்டிங் மூவ் கண்ணா ஓகே ஸோ இது வந்து லேயர் 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 லேயராக இருக்கும் ஓகே ஆமாம் ஓகே பேக் பண்ண ஒரு புட்டிங் கோகோனட் மில்க் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அவ்வளோ லேயர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதுவும் நிறைய இடத்துல அங்கே கிடைக்கும் பட் நம்ம வந்து ஒத்தென்டிக் இடத்துல வாங்கணும் ஸோ இது வந்து நம்ம ஒரு 2-3 months வச்சு கூட சாப்பிடலாம் ஓகே ஸோ இது வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரி இது ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் வந்து அப்பா வந்து கேஷ்யூஸ் கோவா வந்து கேஷ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ கேஷ்யூவும் வாங்கியிருக்காங்க அது என்ன ஓப்பன் பண்ணலையே அப்போ அவங்க இப்போ தான் அன்பேக்கும் பண்ணல ஸோ இனிமேல் தான் அன்பேக் பண்ணி நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இதில் எழுதியிருக்கு இதில் வந்து கண்ணா கோகோனட் க்ரீம் பட்டர் அண்ட் எக் யோக் எக்கு அந்த மஞ்சள் கரு வச்சு செய்கிறது இது ரொம்பவே ஒரு யூனிக் கோஸ் பேக் டு போர்ட்டுகல் ஓகே போர்ட்டுகல் ஆமாம் இது வந்து ஒரு நான்வெஜ் ஸ்வீட்டு வெஜிடேரியன் கிடையாது நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்கன்னா இது டேஸ்ட் பண்ணலாம் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஸோ நான் வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆதிகால டைமில் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் டேஸ்டே மறந்து போச்சு இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் இந்த பாருங்கள் அந்த லேயரே பிரிஞ்சு வருது பாருங்க பெபிங்கா சியர்ஸ் ஸோ இப்போ தான் அப்பாவே டேஸ்ட் பண்ண போகிறாங்க யாராவது இன்னும் பேக்கே அவங்க அன்பேக்கே பண்ணல நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் டேஸ்ட் சுத்தமாக மறந்து போச்சு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற ஃபீல் எனக்கு really good kada romba nalla iruka okay bye 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 ஸோ மணி 11 ஆச்சு ஸோ இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு ட்ரிப் ஸ்டோரிஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ தம்பி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே டிரைவர் இருக்கட்டும் ரோட்ஸு கிளைமேட் வெதரு இருந்த தங்கின இடம் இத்தனை ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் மாறி போகிறது எல்லாருக்குமே ஹெல்த்தும் பெர்மிட் பண்ணும் இல்லைங்களா ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க எக்ஸ்ட்ராவாக சுற்றி பார்த்துருக்காங்க சரி ஓகே அப்புறம் நம்ம சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா சூடாக சப்பாத்தி காய் பசங்களே அமேசிங்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டு பெபிங்காவும் எல்லாரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க எல்லாருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற இடத்துல இருந்து வாங்கணும் இதை பாருங்க இப்போயே எவ்வளோ தீந்து போச்சு சரி ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் வைண்ட் அப் பண்ணிட்டு போய் படுக்க வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் குட் நைட்